வெல்கம் டு தி ஷோ. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் பிரபு சாலமன் டைரக்ஷனில் ராணா நடித்து வந்திருக்க காடன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா வாழ்ந்துருவடா நீ. ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகிற அந்த 10 படமே அட்டர் ஃப்ளாப் ஆகிறது இப்போலாம் வழக்கமான ஒன்று ஆகிடுச்சு. ஒரு சில படம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் படம் சுத்தமாக ஓடுறதில்ல, அதை நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றி நம்ம பெருசாகவும் பேசினதில்ல. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த காடன் படம் மிகப்பெரிய டிசாஸ்டர். மற்ற படங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகும்போது ஏன் அதை பற்றி பெருசாக பேசாமல் இந்த படத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறோன்னா, அதுக்கு காரணம் இந்த படத்துடைய டைரக்டர், அதுக்கப்புறம் இந்த படத்துடைய பட்ஜெட். இந்த படம் ஒரு 4-5 கோடி செலவில் எடுத்து இந்த அளவுக்கு படம் ஓடாமல் போயிருந்தா அதை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டோம். ஒரு படத்தை கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே எடுத்து 100 கோடி கிட்ட இந்த படத்துக்காக செலவு பண்ணி இந்த படம் அப்படி எடுத்திருக்கேன் இப்படி எடுத்திருக்கேன்ட்டு ஏகப்பட்ட இன்டர்வியூவும் பந்தாவும் ஏற்கனவே பண்ணி ரொம்ப பெருசாக சூப்பராக இந்த படம் வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுத்து இந்த படம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட படத்துக்கு இன்றைக்கி தியேட்டரில் உட்காரத்துக்கு ஒரு 10 பேர் கூட இல்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பிரபு சாலமன் சிவனேனு சின்ன பட்ஜெட்டில் நல்ல படங்களை எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவரை நார்த் இந்தியாவில் கூப்பிட்டு ஈராஸ் இன்டர்நேஷனலில் எங்களுக்கு கும்கி மாதிரியே யானையை வச்சு ஒரு படம் பண்ணி கொடுன்னு சும்மா இருக்க டேரக்டரை உசுப்பேத்தி அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக பண்ணலாம், அதாவது எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகிற படமாக இருக்கணும்ட்டு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதனோடய ரிசல்ட் என்னென்னா, இந்த படம் எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் 10 பைசாவுக்கு தேராது. இந்த படம் எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் படம் அட்டர் ஃப்ளாப் தான். அந்தளவுக்கு படம் மொக்கையாக இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. கதைன்னு பார்த்தாலும் இந்த படத்தில் ஒன்றும் புது கதை கிடையாது, நம்ம ஏற்கனவே அவதார் படத்தில் பார்த்த கதை தான். மேலும் இதுமாதிரி காடு சம்மந்தப்பட்ட படங்கள் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே 2-3 படம் வந்திருக்கு. அந்த படத்தில் என்ன கருத்தை சொல்கிறாங்களோ அதே மைய கருத்தை வச்சு தான் இந்த படமும் நகருது. ராணாவுடைய கேரக்டரும் மிகப்பெரிய அளவுக்கு ரசிக்கும் தன்மையாக இல்லை. அந்த கேரக்டர் என்னவோ பிதாமகன் விக்ரம் கேரக்டரை அடாப்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. விஷ்ணு விஷால் கேரக்டர் அப்படியே கும்கிலிருந்து தூக்கி வச்சுருக்காங்க. அதே யானை, அதே மாமா, அதே மாதிரி வந்த இடத்துல ஒரு லவ், அதே மாதிரி அந்த யானை அடிபட்டு செத்து போகுது. கிட்டத்தட்ட அப்பட்டமாக கும்கிலேருந்து காப்பி பண்ணி அந்த சீன் அப்படியே இந்த படத்தில் வச்சுருக்காரு. படத்தில் தேவையில்லாமல் தீவிரவாதிகளை காட்டுறாங்க, மாவோயிஸ்ட் பற்றிலாம் காட்டுறாங்க. அவங்கள பற்றிலாம் தமிழ் சினிமாவில் என்னென்னே தெரியாது. நம்ம ஊர் மக்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா வராதான்னு தெரியாமல் எதையோ காட்டுறாங்க. ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் கூட நம்ம ஊர் ட்ரெஸ்ஸு கிடையாது, எல்லாம் நார்த் இந்தியன் யூனிஃபார்மாக இருக்குது. ஒரு பயங்கர வனாந்திர காட்டுக்குள்ளே காம்பவுண்ட் எழுப்பி அதை டவுன்ஷிப்பாக மாற்றி மல்டிப்ளெக்ஸ்லாம் கட்டுறாரு. அந்த வனாந்திர காட்டுக்குள்ளே அந்த மல்டிப்ளெக்ஸ்குள்ளேயும் மால்குள்ளேயும் யார் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கதைக்கு நம்பகத்தன்மையே இல்லாமல் பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. அதனாலே இந்த படம் ஆடியன்ஸோட மனசில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. பிரபு சாலமன் நம்பி இந்த படம் பார்த்துட்டு போன பெரும்பான்மையான ஆடியன்ஸ் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, சத்தியமாக முடியல, படம் வேஸ்ட்டு, ரொம்ப மொக்கையாக இருக்குது, கும்கி மைனாலாம் வேறு லெவல் இருந்தது, இது என்ன படம் அப்படின்னு புலம் தள்ளிட்டு போகிறாங்க. அவங்க இந்த மாதிரி புலம்பெல்லாம் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, நேரடியாக பிரபு சாலமன்கிட்டே வைக்கிறாங்க. அவர் தான் இதையெல்லாம் இனிமேல் புரிஞ்சு இனிவரும் காலங்களில் அவர் நம்பி படம் பார்க்க வந்தவங்களை ஏமாத்தாமல் பார்த்துக்கணும். இந்த படத்தில் அவர் வேணால் மிகப்பெரிய காசு வேணால் சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு பேருக்கு எடுத்துக்கிட்டாரு. இந்த படத்துக்கு மியூசிக் டி இம்மான கொடுத்துருந்தாலும் ஒரு 4 பாட்டை ஹிட் பண்ணி விட்டு படத்தை ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி பண்ணியிருப்பார். நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய பட்ஜெட்டுக்கு படம் பண்ண போகிறோன்னே டி இம்மானை ஏன் கழட்டி விட்டாருன்னு தெரியல. அது இப்போ இந்த படத்துக்கே மிகப்பெரிய வினையாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு பாட்டு கூட ஹிட்டு கிடையாது. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் ஏற்கனவே ஹிந்தியில் 3 இடியட்ஸ், PK இந்த மாதிரி படங்கள்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான், இருந்தாலும் அதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு செட் ஆகலை. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரசூல் பூக்குட்டி பண்ணியிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் இந்த காட்டை காட்டும்போது காட்டில் இருக்க சீன்ஸ்லாம் வச்சு எப்படி எப்படியோ நல்ல நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து படத்தை ஒப்பேற்றுறாரு. இருந்தாலும் இந்த படத்தில் வர ஒரு சீன் கூட நம்மளுக்கு புதுமையோ ஆச்சரியத்தையோ ஏற்படுத்தவே இல்லைன்றது தான் மிகப்பெரிய டிராபேக். இனி காடுகளை பற்றி படம் எடுத்தாலே மக்கள் கடுப்பாயிடுவாங்கன்றத நிரூபித்த படம் தான் இந்த காடன். படத்தில் கதையும் சரியில்லை, கதாபாத்திரமும் சரியில்லை, திரைக்கதையும் ஆடியன்ஸை கட்டி போடல. நீ என்னமோ எடுத்து வச்சுருக்க, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோன்றதில் தலையெழுத்து இதை பார்த்து தொலைனேன்னு படம் முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸ் உட்காந்து பார்த்துட்டு திட்டிட்டு போகிறாங்க. படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் ஏற்படவே இல்லை. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய சென்சார் கார்ட்ஸை நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 65 சீன்ஸ் இந்த படத்தில் கட் பண்ணியிருக்காங்க. படம் கிட்டத்தட்ட 2.5 நேரம் ஓடக்கூடிய படம், ஆனால் இப்போ தியேட்டரில் வெறும் 2 மணி நேரம் தான் ஓடுது. கிட்டத்தட்ட 3/4 படத்தை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லைன்னா எதுக்கு அதை எடுத்தாங்க? அதுக்கெல்லாம் எத்தனை கோடி செலவாயிருக்கும்? ஒருவேளை அந்த சீன்ஸ்லாம் தூக்குனதால் தான் இந்த படம் பலவீனமாச்சான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. இப்படி ஒரு மொக்க தோல்வி படம் கொடுக்கறதுக்கு அந்த சீன்ஸ்லாம் போட்டு திரும்பவும் நல்லா எடிட் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் ஓரளவுக்கு படம் தேர்வுன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த படத்துடைய சென்சார் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி இத்தனை கட்ஸ் இந்த படத்தில் போட்டதாலே இந்த படம் தோக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொன்னேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டாகவும் ஆகலாம், இல்லை மிகப்பெரிய டிசாஸ்டரும் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த டிசாஸ்டருக்கு ஆரியன் நடித்த கடமன் படத்தை கம்பேர் பண்ணேன். இன்றைக்கி இந்த படத்தோட ரிசல்ட் என்னென்னா, அந்த கடம்பன் படமே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சூறமொக்க படம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா,
பிரபு சாலம்னா நம்பி வந்தவங்கள இப்படி ஏமாத்தினதால் இந்த படத்துக்கு 100க்கு 1 30 மார்க் கொடுக்கலாம். அந்த 30 கூட எதுக்குன்னா, காடும் வனம் சார்ந்த படம்லாம் எடுக்கிறது அவ்வளோ பெரிய ஈஸி கிடையாது. இந்த மாதிரி படமாக்குறது ஒரு டஃப்பான டாஸ்க் தான். அதுக்காகவே இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி அழித்திடக்கூடாது. போனோ போகட்டும்னு அவருடைய முயற்சிக்காக 1 30 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு 70% லாஸ் தான். காசு இருந்தால் மட்டும் போதாது, ஒரு படம் ஜெயிக்கணும்னா நல்ல கதையும் திரைக்கதை வேணுன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த காடன் படம். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன